அதிகாரமும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 2019 குரு பயிற்சி எப்படி இருக்கும்? அதாவது 29/10/2019 செவ்வாய்க்கிழமை அதிகாலை சரியாக 3:42 விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் மேச ராசிக்கு எந்த மாதிரியான பல பலன்களை வழங்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டோம். அப்படின்னா பொதுவாகவே கடந்த காலங்களில் 8 இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இப்போது 9 இடம், அதாவது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9 இடத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகிறார். 9 இடத்துக்கு பயிற்சியாகிறார் அப்படிங்கிறத விட ஆயுள் காரகன் சனி பகவானோடும் ஞானகாரகன் கேது பகவானோடும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த குரு பகவான் உங்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்களை இந்த பயிற்சியில் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவார். பல்வேறு விதமான வித்தைகளை கற்றுக்க வச்சுக்குவார். உடல் ரீதியான கண்டங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கண்டங்களை அடியோடு தகர்த்தெறியக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பகவான் இருப்பார். பொதுவாக பாக்கியஸ்தானத்தில் குரு வரும்பொழுது எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கும் அப்படின்னு சங்ககால பாடலில் பார்த்தோம். அப்படின்னா பாக்கிய ஸ்தானந்தன்னில் பாங்காக வியாழன் வந்தால் தாக்கிய துன்பமெல்லாம் தகர்ந்து தூள் தூளாய் போகும், ஊக்கமும் உரமும் சேரும், உன்னத வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற விஷயத்தை சங்ககால பாடல் நமக்கு சொல்லி வச்சிருக்குது. அந்த மாதிரி பாக்கியஸ்தானத்தில் பயிற்சியாகியிருக்கக்கூடிய இந்த குரு பகவான் மேச ராசிக்கு பல்வேறு வகையில் பண வரவுகளையும் தன வரவுகளையும் அதிகப்படுத்துவார். குடும்பத்தில் உறவு வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை எல்லாம் விலக்கி சந்தோஷமான சூழல்களை உருவாக்கி வைப்பாருங்க. அதே சமயத்தில் கடந்த காலங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள் யாருக்காவது பணம் கொடுத்து திரும்பி வராமல் இருந்து அந்த தொகைகள் அனைத்துமே திரும்பி வரக்கூடிய பாக்கியத்தையும் அதற்கான சூழ்நிலைகளையும் நிச்சயமாகவே இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு வந்து அதிகமான பலன்களை வாரி வழங்குகிறார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருக்குது. அந்த வகையில் 5ஆம் பார்வையாக பஞ்சம பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால இனம் புரியாத ஒரு மனோதைரியம், மன மகிழ்ச்சி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் இந்த வருடம் முழுவதும் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான பதவி, ஆண்களுக்கு மேலான அதிகாரம், அல்லது ஆண்களுக்கு மேலான உத்தியோகம், அல்லது ஆண்களுக்கு மேலான வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த குரு பகவான் குதூகலமாக கொடுப்பார். ஒரு சில இடங்களில் சொல்லுவாங்க 9ல் குரு இருந்தது அப்படின்னா ஒரு சமயம் நமக்கு கெடுதல் வருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு ஒரு சில சாஸ்திரங்களில் போட்டிருக்கிறதுனால நிறைய பேர் அதை வந்து அறையும் குறையுமா தவற எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. 9ல் குரு இருந்தால் ஓடி போவார், அதாவது ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு விஷயத்தை சாஸ்திரம் எப்படி சொல்லி வச்சிருக்குது அப்படின்னா, 9ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது என்னதான் நீங்கள் உள்ளூரில் இருந்து உத்தியோகம் பார்த்தாலும் தொழில் பண்ணினாலும் வியாபாரம் பண்ணினாலும் அந்த வியாபாரம் விரிவுபடுத்தி வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுகளில் வந்து அந்த வியாபாரத்தை செய்யக்கூடிய ஒரு அகண்ட சாம்ராஜ்யத்தை அல்லது அகண்ட வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லலாம். உள்ளூர்லேயே இருந்துக்கிட்டு உள்ளூர்லேயே சம்பாரிச்சோம் அப்படிங்கிறத விட வெளியூரிலும் உங்களுடைய கிளைகள் பரவக்கூடிய அல்லது வெளிநாட்டிலும் உங்களுடைய தொழில் வந்து நிறுவக்கூடிய பாக்கியத்தை இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பார். அந்த பாக்கியத்தோடு தான் பயிற்சியாகியிருக்கிறார். அதே மாதிரி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய சப்தம பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடந்த காலங்களில் திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாகவே திருமணம் அமையும். திருமணம் அமையுது அப்படிங்கிறத விட இந்த குரு பகவான் வந்து பாக்கியஸ்தானத்திலிருந்து சப்தமஸ்தானத்தை, அதாவது 2 கேந்திர ஸ்தானங்களை பார்க்கறதுனால, அதாவது திரிகோண ஸ்தானங்களை பார்க்கறதுனால கண்டிப்பாக அதாவது அற்புதமான பலன்களை பொதுவாகவே குரு வந்து 5, 7, 9ஆம் பார்வையை பார்த்துட்ருக்கிறாரு. இதில் 1, 5, 9 திரிகோணஸ்தானங்களாக இருந்தால் கூட சப்தம பார்வையாக கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமணம் நடக்கும், திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமணம் நடக்கும். இனிமேல் நமக்கு திருமணம் நடக்குமா, இந்த வருஷமாவது திருமணம் நடக்குமான்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி காலம் கடந்தவர்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் அமையும். படித்த மாப்பிள்ள அப்படிங்கிறத விட உங்களுக்கு பிடித்த வரன் அமையக்கூடிய பாக்கியமும் இந்த வருஷத்தில் நிச்சயமாகவே அமைச்சு கொடுக்கும்.
குடும்பத்தில் அதாவது ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குதர்க்கமான கருத்து வேறுபாடுகளை அடியோடு விளக்கி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த குரு பேச்சு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறதுனால பிள்ளைகள் வகையில் நல்ல நல்ல ஒரு ஊக்கங்கள் உருவாகும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். அந்த பிள்ளைகளுக்கு தேவையான கல்வியாக இருந்தாலும் செலவாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் அவர்களுக்கு சரிவர அதாவது நினைச்சது நினைச்சபடி நடக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடம் பார்வையாக இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாருங்க. அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் தேவையில்லாத கடன் வாங்கிட்டோமே அந்த கடன் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியத்தையும் நிம்மதியான ஒரு சூழ்நிலையும் நிதி வரக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் நீங்கள் மற்றவருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் பெறக்கூடிய ஒரு சிறப்பையும் இந்த குரு பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த குரு பகவான் பயிற்சியாகக்கூடிய இந்த காலங்களில் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். இன்னும் சில பேருக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகளும் அதிகரிக்கும்ங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். கோச்சார ரீதியாக அதாவது குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்திரனை அடிப்படையாக கொண்டு கோச்சார ரீதியாக சந்திர பகவானுடைய நிலையை வைத்து சொல்லப்படுகிற இந்த பலாபலன்களில் வந்து கொஞ்சம் மாறுவிடுவதற்கு அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் எந்த மாதிரியான அம்சம் எந்த மாதிரியான ஆதிபத்தியம் வாங்கி வந்திருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் வந்து அதிகமாகும் அல்லது கொஞ்சம் குறைவாகுங்கிற விஷயத்தையும் நீங்கள் உங்களுடைய மனசில் பதிய வச்சுக்கணும். எது எப்படி இருந்தாலும் இந்த குரு பகவானுக்கு வந்து பரிகாரம் மேச ராசியை பொறுத்தளவுக்கு பரிகாரம் இருக்கும் இல்லையா. ஒன்பதாம் இடத்திற்கு அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த குரு பகவானுக்கு மேச ராசியை சேர்ந்தவங்க அதிகபட்சமான குரு பகவானுடைய திருவருளை அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னாலோ குரு பகவான் மூலமாக அதிகமான ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னாலோ நவமி திதி தேய்விரையாக இருந்தாலும் வளர்பிறையாக இருந்தாலும் நவமி திதி வரக்கூடிய அந்த நவமி திதியில் நண்பகல் என்று சொல்லக்கூடிய மதிய நேரத்தில் ஒன்பது அகல் விளக்கு ஏற்றி மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய ஒன்பது அகல் விளக்கு ஏற்றி திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு வச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் கிடைக்கக்கூடிய ஆதாயங்களை கொஞ்சம் அதிகமாக எடுக்கக்கூடிய பாக்கியத்தை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் கூட நன்மையான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் சந்திக்க முடியும். அந்த மாதிரியான பாக்கியங்களும் அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியும் அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன். கவலைப்பட வேண்டாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, நிகழ்ச்சியில் வந்து நான் சொல்லக்கூடிய அதாவது கோச்சாரப்படி கணித்து கொடுக்கப்பட்டுள்ள இந்த நற்பலன்கள் நிறைய பேருக்கு அப்படியே நடக்கும். கடந்த காலத்தில் அப்படியே நடந்ததுனால நிறைய பேர் பாராட்டு கொடுத்துருந்தீங்க. எண்ணிக்கையில் இல்லாத சொல்ல முடியாத அளவுக்கு பாராட்டு கொடுத்த நீங்களில் வந்து ஒரு சில பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன அளவுக்கு எனக்கு நடக்கலையே, அப்போ ஜாதகம் உண்மையா சாஸ்திரம் உண்மையான்னு கேட்டிருந்தீங்க. அந்த பாக்கியவான்களை மதித்து இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது கோச்சார ரீதியாக குரு பயிற்சியை கணித்து சொல்லக்கூடிய இந்த பயிற்சிக்கான பலன்கள் நிச்சயமாக அற்புதமாக அப்படியே நடக்கும். ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கோச்சாரப்படி குரு பகவான் தற்பொழுது தனுசு ராசியில் இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு அம்சத்தை வச்சு இந்த குரு பயிற்சி பலன் நாம் சொல்லியிருந்தால் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த பூமியில் நீங்கள் பிறக்கும் பொழுது ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இதே குரு பகவான் எந்த ராசியில் எந்த அம்சத்தில் எந்த வலிமையோடு எந்த ஆதிபத்தியத்தோடு இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும். உதாரணமாக ஜாதகத்தில் யோகம் இருந்ததுன்னு வைங்களே அந்த யோகம் அதியோகமாக இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாகவே அமையும். உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தோஷங்கள் இருந்ததுன்னு வைங்களே அந்த தோஷங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செஞ்சுக்கும் பொழுது தான் இந்த குரு பயிற்சியினுடைய மகிழ்ச்சியை வளர்ச்சியை நீங்கள் பூரணமாக அனுபவிக்க முடியும். பொதுவாக எனக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை யாரும் சொல்ல வேண்டியது கிடையாதுங்க. எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வந்து அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை மனுஷாளுக்கும் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் தான் ஆன்மீகமும் சாஸ்திரமும் ஜோதிடமும் இருந்துகிட்டு இருக்குது. எவ்வளவோ கெட்டவங்கள்லாம் பிழைக்கக்கூடிய இந்த உலகத்தில் நல்லவங்க பிழைக்க முடியாமல் போகாது. நிச்சயமாக நல்லவங்க பிழைக்க முடியுங்கிற ஒரு நன்மையோடு தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கடந்த காலங்களோடு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மூலமாக என்னென்ன நல்லது நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு நல்லது நடந்தது. ஒரு சில பேர் நேரில் சந்திக்க வரும் பொழுது அவருடைய ஜாதகத்தை நான் பார்க்கும் பொழுது ஒரு அன்பர் என்னுடைய ஜாதகத்தை அதாவது வெளிநாட்டு அன்பர் ஒருவர் அவருடைய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கும் பொழுது அவருக்கு ஜாதகத்தில் நான்
சொல்லும் பொழுது போதாத காலமாக ஆகாத நேரமாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது கவனமாக இருக்கணும், இந்த வழிபாடு வச்சுக்கணும் அல்லது இந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அவர் என்னை கேட்ட கேள்வி, குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடியது, நீங்கள் சொன்னது வந்து என்னுடைய ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ ஜாதகம் பார்க்கும் பொழுது கெடுதல் வரும்னு சொல்கிறீங்களே, இதை நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய வழிபாடு அவர் வச்சுக்கல. இருந்தாலும் மறைமுகமாக தேவையில்லாத ஒரு தொந்தரவு, அது நோய் தொந்தரவு அல்லது மருத்துவ செலவு வரும் நம்ம சொல்லியிருந்ததை மட்டும் அவர் ஞாபகம் வச்சிருந்தாருங்க. அதே மாதிரி அவர் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர் வாங்கி சாப்பிட்டுருக்காரு கடையில், ஒரு பேக்கரியில் மிச்சர் வாங்கி சாப்பிடும் பொழுது அதில் இருக்கிற பின்னு வந்து, அதாவது அந்த ஸ்டேப்லர் பின்னு இருக்கு இல்லையா, அது மிச்சரில் இருந்திருக்குது. இவர் வேகமாக சாப்பிடும் பொழுது அந்த பின்னு வந்து மேல் கடவாயில், அதாவது மேல் பல்லில் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் சாதாரணமாக அவர் எடுத்து விட்டுட்டு, அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்து விட்டு விட்டுருக்காரு. ஆனால் இருந்தாலும் அந்த மேலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேப்லர் பின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அவருக்கு வந்து ஒரு நோயை, அதாவது மிகப்பெரிய ரணவழியை ஏற்படுத்தி அதற்காக மருத்துவ செலவு, இரண்டு பல் எடுக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுத்துருக்குது. இதுவெல்லாம் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இது அத்தனையுமே இந்த ஒரு கிரகமாகிய குரு பயிற்சியை வைத்து மட்டுமே சொல்ல முடியாது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைகளுக்கு ஏற்ப தன்மை சுப அசுப தன்மைகள் மாறுபடுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவத்தோடும் நிச்சயத்தோடும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்றைக்குமே சாஸ்திரம் சொன்ன எந்த விஷயமும் பொய்யாக போனதில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உண்மைப்படுத்த விரும்புகிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்லுவது, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், ராஜயோகம், டாக்டர் கே. ராம்.